ரிஷபராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறது. என்ன சார் இந்த ஒரு வாரமாகவே அமைதியாக இருந்துன்னு சொல்கிறாளே, ஏன்னா அஷ்டமசனி. அஷ்டமசனி காலத்தில் இப்போதைக்கு ரொம்ப சூக்ஷமமாக கவனிக்கக்கூடியதாக இருப்பேன் ரிஷபராசி என்பர்கள். இருந்தாலும் எல்லாரும் பேசுகிறதெல்லாம் பேசுங்க, எனக்குன்னு ஒரு காலம் வர அன்றைக்கி ஜெயிச்சு காமிக்கிறேங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவா, இடம் விற்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவா, வீடு வாங்கணும்னு நினச்சின்னு இருக்கவா, தோட்டம் வாங்கணும்னு நினச்சின்னு இருக்கவா, இந்த வேலை வேண்டாம் வேறு வேலைக்கு போகணும்னு நினச்சின்னு இருக்கவாளுக்கு நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை வரங்கள் உண்டு. நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு தடங்களாகிற மாதிரி இருக்கே, என்னென்னு தெரியலையே, பயம் வந்துன்னு இருக்கே அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அப்பப்போ சின்ன சின்ன பயங்களை உருவாக்கும். யதார்த்தமாக வெளிப்படையாக பேசுங்க, எல்லா காரியமும் சுமூகமாக முடியும். ரிஷபராசி என்பர்களுக்கு திருமண காரியங்கள் கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு.